உன் பேர் என்ன? பகலவ். உனக்கு நடிப்பில் ஆர்வம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் ட்ராமா எதனா நடிச்சிருக்கியா? நடிக்க வச்சா நடிப்பியா? உன்னை தாண்டா, உன்னை தாண்டா நான் 6 மாசமா வலை போட்டு தேடிக்கிட்டேன். எதுக்கு சார் என்ன தேடினீங்க? நான் எடுக்க போற படத்தோட ஹீரோ நீ தாண்டா. நம்ம படத்தோட கதை இதுதான். கவனமா கேளு. படம் கல்யாணத்தில் ஆரம்பிக்குது, டைவர்ஸில் முடியுது, இடையில 3 நாள். படத்தோட பேர் ஹனிமூன். டைட்டில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஹே, உடனே பிறப்ப நீ இன்னும் உயிரோட இருக்கியா? திண்டுக்கல்லில் இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரம்மா சென்னை மாற்றம். ஏய், போன ஜென்மத்தை என்ன பாம்பு தொலைச்சிங்க? இவன் போய் உங்களை துரத்திட்டு இருக்கான் அண்ணே. ஆ, இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்? ஒரு பண்ண வேணாம். சரிண்ண, எல்லாம் சரக்கை போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஏய், நீங்கள் படுக்க வருமுன் காப்புன்னு எதாவது பண்ணி தொலைச்சிங்க, அந்த ஊமக்கோளாரை உங்களை கொல்ல மூட மாட்டேன். நம்ம தொழிலில் மூடிக்கிட்டு இருக்கணும் தான் ஆயுஸ் ஜாஸ்தி. டாக்டர் சொல்லுங்க. நம்ம ஹீரோ, நம்ம படத்துக்கு நான் ஒரு சீன் யோசிச்சிருக்கேன், சொல்லட்டுங்களா? சீன் யோசிக்கிறனா நாங்கள் பார்த்துக்குறோம். நீ மூடிக்கிட்டு உடம்பு ஏற்ற வேலையை மட்டும் பாரு, சரியா? சரி டாக்டர். தாசு, ஏய் தாசு, நான் விசாரிக்க சொல்கிறேன்டா, இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? ஏய், காலையில் நாகப்படுத்து. கில்மாலும் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட மேட்டை சொல்லி வைப்போம். எதா இருந்தாலும் அவன் காதலும் தப்பாது, சரியா? ஹலோ, யாரு? டேய், டாக்டர் பேசுகிறேன்டா. நான் டாக்டர் அண்ணா. வணக்கம் அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப போதையாக இருக்கேன், ஜபு போடாத. நம்ம கூடத்தில் காது வைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. சிட்டிக்கு ஒருத்தன் புதுசாக வந்திருக்காண்டா, பிரம்மான்னு, கேள்விப்பட்டிய? அப்போ சென்னைக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது சம்மந்தப்பட்டவன் எல்லாம் ஊரை பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. ஏய், ஊரை விட்டு போகிறதும் போகாத நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் கேஸில் கொஞ்சம் காதவை. இது ரிஸ்க்கான ஜாப்புண்ணே, எவ்வளோ தேரும்? 5-8 சொல்லுண்ணே. ஏய், ரொம்ப ஆசைப்படாதா, 6 வாங்கிக்க. சொன்ன மேடம் முடிச்சுக்கோங்க. ஓகேண்ணே. அண்ணா, ஏதோ படம்லாம் எடுக்கிறீங்களாமே, ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகண்ணே. நான் மைண்டில் வச்சுக்கிறேன், நீ நான் சொன்ன மேட்டரில் காதவை. ஓகே ஓகேண்ண. என்னடா கிளமா, என்கிட்ட தான் ஆரம்பித்தான். சிட்டியில் ஒருத்தனை விடலை சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், சத்தியமா தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். உண்மையை சொல்றா, எதுவும் வாயை விடலையே. அண்ணா, ஏதோ போதையில் இருக்குவே, சமாளிச்சிட்டேன். தெளிவா இருந்திருந்தா காக்கிட்டு இருப்பேன். டேய், கரெக்டா சொல்லு, எதுவும் சொதப்பலையே. யாருக்கும் இந்த லிங்க் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது, ஆனா தெரிஞ்சது கண்டிப்பா சொல்றானுங்க சார். சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், சார் வலிக்கு சார், சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் சார், கஞ்சா பண்ண வைக்கிறவன். அவனுக்கு மினிஸ்டர் பையனை கடத்தினவங்களோட பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான் சார், சத்தியமாக வேறு எந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது சார். சார் எந்த இடம் தம்பி? என்ன சார் வேணும் சார்? இந்த மாசம் அமௌண்ட் இறக்கியாச்சு சார். டேய் பிரம்மாடா, சார் அரசு என்ன பண்ணிக்கங்க, வேறு எதுவும்
அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் வேறொரு கும்பல் மூளையாக இருந்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களை பற்றி துப்பு கிடைத்திருப்பதாகவும் 48 மணி நேரத்தில் அவர்களை பிடித்து விடுவோம் என்றும் காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அவர்களை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் தாமாக முன்வந்து சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை வட்டார செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் பிஆர் கியார் ஓடி போயிடலாமா? ஏதோ இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். பிஆர்லாம் நம்மளால் தாங்க முடியாது மச்சி. அவங்கக்கிட்ட எந்த தகவலும் இல்லை. இருந்திருந்தா தகவல் கொடுக்கறவங்களுக்கு எதுக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லணும். ஹலோ டே தாசு, எங்கடா இருக்கீங்க? ரூம்ல. ரூம்லயா? உடனே வீடு விட்டு கிளம்புங்கடா. ஏன் போலீஸுக்கு நீங்க இருக்கட தெரிஞ்சு போச்சு, உடனே கிளம்புங்கடா. வாய்ப்பே இல்லையே. சொல்லிட்டு இருக்க, பேசிட்டு இருக்க, உடனே கிளம்புடா. என்னாச்சு போலீஸ்? ஓடு ஓடு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாரா அந்த நம்பிக்கை கண்ணே? சன்மானம் வாங்குறேன்னு போட்டு கொடுத்துருக்கான் சார். ப்ளீஸ் சார், நீங்கள் எனக்காக இதை பண்ணி கொடுங்க. நான் காலம் போற உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். பேரை கேட்கும்போதே நினச்சேன் பயமுள்ள ஃப்ராடுன்னு. நியாயமாக பார்த்தா நம்ம இந்த கேஸில் குற்றவாளியே இல்லை. அவன் தானே பண்ணா? அருமை பிரகாசத்தை தாங்க அரெஸ்ட் பண்ணோம். ஆமாம், பிளானும் அவன் தான் போட்டான். இப்போ பணம் கூட அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம தான் பின்னாடி கொளுத்து விட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நானாக இருந்தா அவனை இன்னொரு தடவை கடத்திருப்பேன். என்ன சொன்ன? டேய் ஒன்றும் இல்லை, விட விட. இல்லை இல்லை இல்லை, டேய் கரெக்டாக சொன்ன, அவனை திரும்ப கடத்துறோம். டேய் வேண்டாம், நீங்களாம் உசுறு பிடிக்கிறக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பேசாமல் நீங்களாம் சரண்டர் ஆகிடுறது பெட்டர்னு தோணுது. கேஸை உடைக்கிறதுக்கு எதாவது வழி கிடைக்கும். இல்லை இல்லை, இங்கே இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம். சரியாக வரலன்னா எல்லோரும் சரண்டர் ஆகிடும். ஏங்க நாங்கள் சொல்கிறீங்க? நீ சுமார், எங்களுக்கு ஒரு பைக்கு ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணிவிடு போதும். தாசு எனக்கு நம்ம இது ரொம்ப ரிஸ்க்னு படுது. நம்பு, இதுக்குமே நாங்கள் ரிஸ்க் எடுத்திருக்கோம், அதை சமாளிச்சிருக்கோம். இது மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போதும். சேஃப்டி வச்சு. சார், அந்த நாள் நடந்தது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பாதி நேரம் மயக்கத்தில் தான் இருப்பேன். ஓங்கி ஒரு கட்டையால் மண்டையில் அடி விடும், நான் வாங்கிடுவேன். சாப்பாடு கூட போடல சார். அப்படியே ஒரு கும் இருட்டு, ஒரு ரூம் அதில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. வெளில கூட்டு போயிட்டு கூட்டு வரும்போதெல்லாம் முகமூடி போட்டுருவானுங்க. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே தான் எங்கேயும்னு தோணுது. ஆனால் டவுட்டாக இருக்குது சார், மாடெல்லாம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா. தம்பி, பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? உங்களை முதல்ல கடத்தின கும்பல் எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் தான் சொல்லணும். சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். தம்பி, இந்த கார்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி 6 மணிக்குள்ள கார்டில் இருக்க நம்பருக்கு ஃபோனை போட்டு எல்லாருமே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம்.